சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி சுவாமியினுடைய நல்லாசிகள், ஆசீர்வாதங்கள், நல்வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை காண்போமாக. பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் நான்காம் இடத்திலே சஞ்சாரம் செய்கிறார். மூன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறார். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தான அதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்திலே அவர் கொஞ்சம் சஞ்சாரம் செய்கிறார். அதோடு மட்டுமல்ல, ராசிக்கு ஏழாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிநாதனான ரிஷபத்திலே சுக்கரனுடைய வீட்டிலே அவர் வந்து சஞ்சாரம் செய்ய, அப்ப ஏழு குடையவன் எட்டுல இருக்கிறாரு. ஏழு குடையவன் எட்டில் இருக்கிறார். ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் ராசிக்கு நாலாம் இடத்திலே சுகஸ்தானத்திலே அமர்ந்து கொள்கிறார். அப்ப இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும். ஏற்கனவே நிறைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்துவிட்ட துலாம் ராசி அன்பர்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரை அவர்களை பொறுத்தவரை இது ஒன்றும் புதிய அனுபவமாக இருக்காது. இன்னும் சொல்ல போனால் தொழில்துறை எப்படி இருக்கும் சாமி அப்படின்னு சொன்னாக்கா, ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில கடன் சுமைகள் அதிகரித்திருக்கும். அந்த கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள் குறையுமா சாமி இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, நிச்சயமாக தொழில் துறையில் இருந்து வரக்கூடிய அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணம் சரியான நேரத்தில் வந்து சேருமா என்று கேட்டால், அதுக்கு ஒரு முயற்சிக்கு எட்டு முயற்சிகள் நீங்கள் எடுக்க வேண்டியது இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. பொதுவா துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதுவாகத்தான் இருக்கும், நான் அதிகமாக உழைக்கிற சாமி ஆனா வெற்றி என்பதுதான் எனக்கு இன்னும் கிடைக்கவில்லை. இதுதான் துலாம் ராசி அன்பர்கள். அவங்க எந்த தொழில் செய்தாலும் சரிதான், வேலை செய்தாலும் சரிதான், அரசியல் இருந்தாலும் சரிதான், மருத்துவர்களாக இருந்தாலும் சரிதான், ப்ளூ மெட்டலாக இருந்தாலும் சரிதான், கட்டுமான தொழில செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், ரியல் எஸ்டேட் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், துலாம் ராசி அன்பர்கள் அல்லது துலாம் லக்னக்காரர்கள், நீங்க லக்னமாக இருந்தாலும் சரிதான், ராசியாக இருந்தாலும் சரிதான், நீங்க சொல்லக்கூடியது இதுவா இந்த வார்த்தையாகத்தான் இருக்கும். சாமி அதிக முயற்சிகளை எடுக்கிற, அதிக முதலீடுகளை போற, அதிகமா உழைக்கிற, ஆனா வெற்றி என்பது மட்டும் தொலைவில் உள்ளது. இது எப்ப சாமி எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்கக்கூடியதுதான் துலாம் ராசி என்பர்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது துலாம் ராசி என்பர்களை இந்த பிப்ரவரி மாதம் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமாக இருக்கும் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே கூட தொழில்துறையை பொறுத்தவரை தொழில் வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், பிசினஸ் நன்றாக இருக்கும், தொழில நல்ல மேம்பாடுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தொழிலில் நண்பர்களாலோ அல்லது புதிய உறவு முறைகளாலோ அல்லது ஏதேனும் ஒரு நபர் அறிமுகமாகி அந்த நபர் மூலமாக கூட உங்களுக்கு நன்மை நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்ல, துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். மூன்று முயற்சி என்று சொன்னார், நான்காம் இடம் சுகம். அப்ப நீங்க ஒரு முயற்சியை தேடி விரும்பி எடுப்பீர்களே ஆனால் அதன் மூலயமாக உங்களுக்கு வெற்றி என்ற சுகம் கிடைக்கும். இதுதான் இந்த ஜோதிடத்துல இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்கணும். இப்ப மூணுங்கிறது முயற்சி, நான்கு என்பது சுகம் என்று கொண்டால், தொழில நீங்க முயற்சி எடுத்தால் வெற்றி என்ற சுகத்தை நீங்கள் அடையலாம். அது என்ன, கொஞ்சம் ஒரு முயற்சிக்கு எட்டு முயற்சி தேவையானது இருக்கும். அது அதான் சொன்ன முயற்சி உங்களுக்கு புரிதல்ல, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும், வெற்றி கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அப்ப தொழில் நன்றாக இருக்கும், வர்த்தகம் நன்றாக இருக்கும், முதலீடுகள் கூடும்,
புதிய முதலீடுகள் போடுவீர்கள், தொழிலில் இருந்து வரக்கூடிய தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும், தொழிலில் இருந்து வரக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கான கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், ஏதேனும் நாம ஒரு பணம் காசு செலவு பண்ணியிருக்கிற சாமி பணம் கொடுத்திருக்கிற அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பணம் எல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, நான் பரீட்சை எழுதிதான் பாஸ் பண்றேன் அப்படின்னாக்கா நிச்சயமாக நீங்க அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்யலாம், கல்வி கை கொடுக்கும். அதே போல நீங்க தனியார் வேலை வாய்ப்பு, நீங்க தனியார் வேலை ஆனாலும் சரிதான், அரசாங்க வேலை ஆனாலும் சரிதான், வெளிநாட்டு வேலை ஆனாலும் சரிதான், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனியார் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், புதிய வேலைகளில் சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்கள் இந்த மாதம் நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கிற சாமி, நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு காத்திருக்க சாமி, நாலு அஞ்சு கம்பெனிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிருக்க சாமி, ஸோ எல்லாமே ஃபைனல் பண்ணிட்டாங்க, இந்த தேதி மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணணும், என்ன போஸ்டிங் சொல்லிட்டாங்க, என்ன சம்பளம்னு சொல்லிட்டாங்க, போஸ்டிங் மட்டும்தான் எங்களுக்கு சொல்லணும், டேட் மட்டும்தான் சொல்லணும், ஜாயினிங் டேட் தான் சொல்லணும். அந்த மாதிரி காத்திருக்கக்கூடிய நீண்ட நாட்களாக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது. அந்த இடங்களிலிருந்து நீங்க எதிர்பார்த்த இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா சினிமா துறையை சார்ந்த துலாம் ராசி அன்பர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது. நிறைய காத்திருக்கக்கூடிய அன்பர்கள், துலாம் லக்னமாகட்டும் துலாம் ராசியாக இருந்தாலும் சரிதான், துலாம் லக்னமாக இருந்தாலும் சரிதான், அதிகம் காத்திருந்த அன்பர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த துலாம் அன்பர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்க இத்தனை நாளா எந்த வாய்ப்புக்காக அல்லது எந்த நல்ல நேரத்துக்காக, ஒரு நல்ல நேரம் வரட்டும் நாம இதை செய்யலாம், நல்ல நேரம் வரட்டும் இதை நம்ம முயற்சி எடுக்கலாம், நல்ல நேரம் வரட்டும் நம்ம நிலைமை மாறும், அப்ப எந்த நல்ல நேரத்துக்காக நீங்க காத்திருந்தீங்களோ அந்த நல்ல நேரம் இப்பொழுதில் இருந்து தொடங்குகிறது. சினிமா துறையை பொறுத்தவரையிலே நல்ல நேரம் துவங்குகிறது, இனி வரும் காலம் அடுத்த மாதங்களில் சிறப்பான எதிர்காலமாக அமைய இருக்கின்றது. அப்ப உங்களுக்கு என்ன தேவைன்னா இறை வழிபாடு தேவை, தெய்வ நம்பிக்கை தேவை, இறை பக்தி தேவை, அந்த முயற்சிகளை எடுத்து உங்க ஜாதக பிரகாரம் அதுக்காக என்ன பிராயச்சித்தங்கள், அதுக்காக என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து கொள்வீர்களே. ஆனால் நிச்சயமாக துலாம் லக்னமோ துலாம் ராசியோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அடுத்ததாக பாத்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே அதிக கவனம் தேவை. எட்டுல செவ்வாயும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள், மறைமுக எதிரிகள், உங்களை பத்தின தேவையில்லாத விஷயங்களை பின்னாடி சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள், கலகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், சுற்றி இருக்கக்கூடிய நண்பர்களே கூட கலகத்தை தெரியாமல் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய துலாம் லக்னமோ துலாம் ராசியோ அந்த அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அதிக கவனம், அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பயணம், வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் தேவை. பணம் காசு கொடுக்கறது, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை, பூமி சம்பந்தப்பட்ட, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க தலையிடுறதா இருந்தா கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்ல ஏற்கனவே அது சம்பந்தமா வம்பு வழக்கு இருக்கு, கேசஸ் இருக்கு சாமி, போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கு சாமி, அதுல நான் வெளிவருவனா அப்படின்னு கேட்டா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கிறது சிறப்பானதாக இருக்கும். ஆனா இந்த மாதிரி இருக்கு என்பது மட்டும்தான் உண்மை. அடுத்ததாக மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டது, மருத்துவர்கள் தொழில் பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும். துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரையில் மருத்துவத் துறையில் சிறந்து விளங்குவார்கள். உங்களுக்கான தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வர்த்தகம் அதிகரிக்கும், தொழில் பிசினஸ் நன்றாகவே இருக்கும். அதே போல உங்களுடைய சேவை அதிகமாக, தேவைகள் அதிகரிக்கும். அதே போல மருத்துவ படிப்புல ஹையர் ஸ்டடீஸ் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி படிக்கிற சமயம்ல எம்எஸ் படிக்கணும், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா, வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த வெளிநாட்டு யோகம், மருத்துவர்களுக்கு வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும். அதே போல இன்னொரு விஷயத்தையும் இந்த மருத்துவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏற்கனவே பெண்களால் உங்களுக்கு தொடர்பு அல்லது பெண்களுடைய
தொந்தரவுகள் இருந்திருக்கும். அவங்க மூலமா ஒரு அவப்பெயர் ஏதேனும் ஏற்பட்டு இருக்குமே, ஆனால் அதற்கான பிராயசித்தங்கள் பரிகாரங்கள் நீங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு எந்த மாதிரியான பரிகாரம் என்ன மாதிரியான பிராயசித்தம் என்பது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டுத்தான் அதை தீர்மானிக்க வேண்டும். அப்போ உங்க பர்த் சார்ட்டை நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது. இப்ப சொல்லக்கூடியது மேட்ச் ஆமாசாமி எனக்கு அந்த பெண்களால் ஒரு அவமானம் வந்தது, ஒரு தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னாக்கா நீங்க சரி பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டது, பிளாட் ப்ரமோட்டர், பிளாட் ப்ரமோட்டர்ஸ் மற்றும் ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இந்த ப்ளூ மெட்டல் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள், பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு சிறப்பான மாதமாக, என செவ்வாய் ராக எட்டில் அமர்ந்திருக்காங்க, பூமிக்காரர்கள் அங்கதான் இருக்கணும், இந்த தொழில் அது சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், அவர்களுக்கு பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ரியல் எஸ்டேட் துறைக்கு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பில்டர்ஸ் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பிசினஸ் நன்றாக இருக்கும், வரவு செலவு அதிகரிக்கும். அதே போல குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்தல குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளாலே கடந்த காலங்களில் பிரிந்திருப்பீர்களே, ஆனால் ஏற்கனவே நீங்க சொல்றது கரெக்டா சாமி, அப்படி எல்லாமே நடந்து போச்சு, வம்பு வழக்கு இருக்கு, கோர்ட்டு கேஸ் இருக்கு, மியூச்சுவலா பிரிஞ்சிட்டோம், இது எப்படி நீங்கள் சொன்னாலும் பஞ்சாயத்துல முடிஞ்சிருத்து சாமி, மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்வோமா அப்படின்னு கேட்டா மீண்டும் ஒன்று சேர்வதற்கு இந்த பிப்ரவரி மாதம் கை கொடுக்கிறது. அதுக்கு தேவையா, அதுக்கு என்ன சாமி நாங்க பண்ணணும், அதுக்கு தேவையான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி என்பது பிப்ரவரி மாதம் கை கொடுக்கும். ஏன்னா ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் வீட்டில் இருக்கிறாரு, உங்க ராசிநாதனுடைய வீட்டில இருந்து உங்க ராசிநாதனுடைய தொடர்பை ஏற்படுத்தி குருவும் சந்திக்கிறார். அப்போ குழந்தை பாக்கிய அதிபதி பஞ்சமாதிபதியும் குருவோடு தொடர்புடைய இருக்கிறார். அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு துலாம் ராசி அன்பர்களே. அதே போல ஆரோக்கியம், ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்கும். ஏற்கனவே ஆபரேஷன் சம்பந்தப்பட்டது மருத்துவ செலவுகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு காணப்படும், ஆரோக்கிய நல்ல வளர்ச்சி இருக்கும், வீண் செலவுகள் மருத்துவ செலவுகள் குறையும், நிலையான மகிழ்ச்சியான மனநிலை இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா திருமணம், திருமண யோகத்தை பொறுத்தவரையில் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண யோகம் கட்டாயம் உண்டு. இந்த மாதம் திருமணத்திற்கான காலமாக மாதமாக அமைகிறது. நீண்ட காலமாக இந்த திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அமைகிறது, திருமணம் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் பிப்ரவரி மாதம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு சில விஷயத்தை மட்டும் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் மற்ற விஷயத்தில் எல்லாம் நன்மை செய்யக்கூடிய மாதமாகவே அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. திருச்சிற்றம்பலம்.